இந்தியாவின் மூத்த தொழிலதிபரும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா மறைவு செய்தி நள்ளிரவில் வெளியாகி பலரின் தூக்கத்தையும் தொலைக்கச் செய்தது. அவரின் இறப்பு செய்தி அனைவருக்கும் ஆற்ற முடியாத துயரத்தை உண்டாக்கியிருக்கிறது. உச்சாணி கொம்பில் இருக்கும் தொழிலதிபர் உயிரிழந்தது ஏன் சாமானியர்கள் வரை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை நிச்சயம் ஒரு வரியில் சொல்லிவிட இயலாது. சாமானியன் கொண்டாடும் அளவுக்கு அப்படி என்னதான் செய்துவிட்டார் இந்த ரத்தன் டாடா? திரைப்படத்தில் வருவது போல ரத்தன் டாடாவின் வாழ்க்கையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்று டைட்டில் கார்டு போட வேண்டும். ஆம், அதன் பிறகுதான் அவரது அசாத்திய முயற்சிகள் பெரும் விளைவுகளை உண்டாக்கின. அதாவது 20 ஆண்டுகளுக்கு பின் JRD டாடாவிடம் இருந்து டாடா குழுமம் ரத்தன் டாடாவின் கைகளுக்கு 1991 கைமாறுகிறது. அதன்பின் டாடா குழுமத்தின் தலைவராக 2012 வரை ரத்தன் டாடா நீடித்தார். அதன் பின்னரும் 2016-17 ஆண்டுகளிலும் ரத்தன் டாடா தலைவராக இருந்தார். இந்த காலகட்டங்களில் ரத்தன் டாடா எண்ணற்ற சாதனைகளை செய்தார். இந்திய பொருளாதாரம் தாராளவாதத்தை நோக்கி காலடி எடுத்து வைத்த அதே காலகட்டத்தில்தான் 1991 ரத்தன் டாடாவும் டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பை பெறுகிறார். டாடா குழுமத்தின் கட்டமைப்பை ரத்தன் டாடா ஒட்டுமொத்தமாக மாற்றி புது ரத்தம் பாய்ச்சினார். 2011-2012 இவரின் தலைமையின் கீழ்தான் டாடா குழுமம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பை பெற்று உச்சாணி கொம்பை தொட்டது. ஓய்வுக்கு பின்னரும் கூட மனித செயல்பாடுகள், இந்தியாவில் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் ஆகியவற்றில் ரத்தன் டாடா தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் என்பதையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆனால் இந்த சாதனைகள்தான் அவரை சாமானிய மக்களுக்கு நெருக்கமாக்கியதா? இல்லை, இவை அனைத்தையும் விட சாமானியன் மீது கொண்ட அக்கறைதான் இவரை இன்னும் பெரிய உயரத்திற்கு அழைத்துச் சென்றது. மும்பை சாலை ஒன்றில் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் கனமழையில் நனைந்து கொண்டே பைக்கில் செல்வதை பார்த்த கணத்தில்தான் இதுபோன்ற இந்திய குடும்பங்களுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ரத்தன் டாடா. அந்த சிந்தனையின் விளைவு டாடா நானோ என்ற கனவு உலகத்திற்கு கிடைக்கிறது. உலகிலேயே மிகவும் மலிவான கார் என விளம்பரப்படுத்தப்பட்டது டாடா நானோ. இந்திய குடும்பங்களுக்காக அவர் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த டாடா நானோ குழந்தை டாடாவின் கனவை நிறைவேற்றவில்லை. அது பெரும் பின்னடைவை சந்தித்தது. அடுத்த கட்டமாக டாடா நானோ எலக்ட்ரிக் காராக மாற்றி மலிவு விலையில் ஒரு EV கார் என்ற அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என ரத்தன் டாடா ஆசைப்பட்டார். டாடா நானோ காரை வெற்றிகரமானதாக மாற்ற அவரின் கடைசி மூச்சு வரை சிந்தித்திருப்பார் என நம்பலாம். அந்த அளவிற்கு டாடா நானோ காரை அவர் விரும்பினார். டாடா நானோ காருக்கு முன் டாடா இண்டிகோ காரும் மிடில் கிளாஸ் மக்களின் கனவுகளில் ஒன்றாக இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது. அன்றாட வாழ்வில் சாமானியனின் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்ய ரத்தன் டாடா செய்தவை கொஞ்ச நஞ்சமல்ல. மனிதநேய செயல்பாடுகள், 2009 மும்பை தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் வழங்கிய நிவாரணங்கள், அறக்கட்டளைகள் மூலம் அவர் செய்த நற்பணிகள் என மக்கள் நலன் சார்ந்து ரத்தன் டாடா பல்வேறு தளங்களில் இயங்கி இருக்கிறார். இவ்வளவு ஏன்? கொரோனா காலகட்டத்தில் 1500 கோடி ரூபாயை நிவாரணத்திற்காக அரசுக்கு வழங்கி மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ததில் பெரும் பங்கை செலுத்தியவர் ரத்தன் டாடா. லாபத்தை மட்டும் பார்த்து தொழில் செய்தவர் அல்ல ரத்தன் டாடா. இந்திய மக்களுடன் அவர் கொண்டிருந்த உறவு அதையும் தாண்டியது. அதனால்தான் கோடிக்கணக்கான மக்கள் ரத்தன் டாடா மீது அளவற்ற நேசத்தை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் எதிர்காலம் குறித்து ரத்தன் டாடாவின் சிந்தனை அளப்பரியது. சாமானியனை உயர்த்துவதன் மூலம் நாட்டையே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்பது அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடியவை. ஏனெனில் ECG-யில் 1 கோடு தெரிந்தால் நாம் உயிரோடு இல்லை என்று பொருள் என்ற ரத்தன் டாடாவின் கூற்றை இன்றைய இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்றால் உப்பு முதல் கார் வரை அவர் முயன்று பார்த்த அசாத்திய முயற்சிகள்தான். கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்த ரத்தன் டாடா தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர். இப்போது அவர் இன்னும் பெரும் தனிமையை நோக்கி சென்று விட்டார் என்றாலும் அவர் விட்டு சென்ற கனவுகள் நிச்சயம் கைவிட்டுவிட முடியாதவை.